ஏஸ் ட்ரேடிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இதுதான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதமுறையாக வரங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே இமீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் டோஜி அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம். ஸோ இது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் சீரீஸில் செகண்ட் வீடியோ. கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட இன்ட்ரொடக்ஷனை அந்த பிளேலிஸ்டோடைய மொதல் வீடியோவில் பாருங்கள். டோஜினா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேண்டில் ஸ்டிக்கோடைய ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸ் அல்மோஸ்ட் வந்து சேமாகவோ இல்லை வந்து க்ளோஸரில் இருந்தாவோ அது வந்து டோஜின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டைமும் வந்து ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் ஸ்மால் பாடி இருக்கிறதையும் டோஜி தான் கன்சிடர் பண்ணுவோம். டோஜி பாடியோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 5% வரைக்கும் நீங்கள் வந்து அது ஒரு பர்ஃபெக்ட் டோஜி அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். ஒரு சிலர் வந்து 25% வரைக்குமே டோஜி கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சூட் ஆகிற மெத்தட் படி நீங்கள் டோஜியோடைய பாடி சைஸை கன்சிடர் பண்ணலாம். ஒரு காமனான டெஃபினேஷன் டோஜிக்கு பார்த்துங்க அப்படின்னா ஸ்மால் பாடி லாங் டெயில் வந்தாவே வந்து அது டோஜி. ஸோ அதாச்சும் இன்னும் சிம்பிளாக சொல்லணும் பார்த்தோம்னா பாடியை விட டெய்லுடைய சைஸ் அதிகமாக இருந்தால் அதை டோஜின்னு எடுத்துக்கலாம். நார்மலாக டோஜி வந்து ரிவர்சல் பேட்டர்னாக தான் பார்க்கப்படுது. ஆனால் எல்லா டைமும் வந்து ரிவர்சல் பேட்டர்னாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இல்லை. சில டைம் கண்டினியூஸ் பேட்டர்னாகவும் இருக்கும். ஸோ எந்த இடத்துல வந்து டோஜி ரிவர்சல் பேட்டர்ன் எந்த இடத்துல கண்டினியூஸ் பேட்டர்னாக இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். ப்ளஸ் டோஜி எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டோஜியோடைய டைப்ஸுக்கு ஒவ்வொரு டைப்புக்கும் தனியாக வீடியோவை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டோஜியோடைய சக்ஸஸ் ரேஷியோ எப்படி இருக்குது ப்ளஸ் எந்த இடத்துல ஃபெயில் ஆகுது எந்த இடத்துல சக்ஸஸ் இருக்குன்றது ஒவ்வொரு டைப் டோஜிக்கும் தனியாக வீடியோ வந்து இந்த சீரீஸில் வரும். இந்த வீடியோவில் டோஜினா என்னன்றது மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோஜி இந்த இதில் பாருங்கள் ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் வந்து சேமாக இருக்குது. இது வந்து அப்பர் சைடோ இது லோயர் சைடோ எல்லா டைமும் இந்த மாதிரி ஓப்பன் ப்ரைஸும் க்ளோஸ் ப்ரைஸும் சேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதில் 5% பாடி வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் டோஜி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விஷ் படி நீங்கள் 50%க்குள்ளே இருக்கிறது கூட வந்து நீங்கள் ஒரு டோஜியை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ட்ரேட் ஸ்டைலை பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி டோஜியோடைய பாடி பொசிஷனை பொறுத்து 4 டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணலாம். இது நார்மல் டோஜி. ஸோ பாடி சென்டரில் இருக்கும் அப்பர் சைடோ லோயர் சைடோ இருக்கும். ஸோ எல்லா டைமும் ஈக்குவலாக இருக்காது. அது மாதிரி லாங் லெக் டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ரிக்ஷா மேன் பேட்டர்னும் சொல்லுவாங்க இது. ஸோ அப்பர் சைடவும் லோயர் சைடவும் நார்மலாக ஆவரேஜாக இருக்கிற கேண்டிலை விட அதிகமாக இருக்கும். ப்ளஸ் அதோடைய பாடி வந்து சென்டரில் இருக்கும். சில டைம் வந்து ஒன் சைட் லெக் மட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது லாங் லெக் டோஜின்னு சொல்லுவாங்க. ஸோ டோஜியில் வந்து பாடி டாப்பில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ட்ராகன் ஃப்ளை டோஜி. அதே வந்து பாட்டமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது கிரேவ் ஸ்டோன் டோஜி. 4 ப்ரைஸ் டோஜின்றது வெரி ரேர் கேஸ். இந்த மாதிரி ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த சான்ஸ் ரொம்பவே கம்மி. அந்த ஸ்டாக் அன்றைக்கி எதுவுமே மூவ் நடக்கலை அப்படின்னா தான் அந்த 4 ப்ரைஸ் டோஜி ஃபார்ம் ஆகும். ஏதாச்சும் ஓப்பன் க்ளோஸ் ஐ லோ எல்லாமே ஒரே பாயிண்ட் அப்படின்னா அந்த ஸ்டாக் அன்றைக்கி மூவே ஆகலைன்னு அர்த்தம். இப்போ இமேஜஸில் பார்த்த டைப் தான் இந்த டோஜியோடைய டைப்ஸ் இங்கே இருக்குது. ப்ளஸ் டோஜியோடைய வேரியேஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா டோஜியோடைய பாடியோடைய சைஸ் ப்ளஸ் அந்த பாடியோடைய பிளேஸ் இதெல்லாம் பொறுத்து இன்னும் நிறைய டைப்ஸ் வந்துருக்கு. ஷூட்டிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டார், ஸ்பின்னிங் டாப், பின்டு பார், ஆமர், ஹேங்கிங் மேன், இன்னும் நிறைய வேரியேஷன் இருக்குது. ப்ளஸ் டோஜி வேறு கேண்டில்ஸ் கூட வந்து ஃபார்ம் ஆகிறத பொறுத்து இன்னும் டோஜியில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அராமி கிராஸ் மாதிரி அபாண்டன் சைல்டு டோஜி இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதெல்லாம் இந்த கேண்டில் ஸ்டிக் சீரீஸில் ஒவ்வொரு பேட்டர்னையும் தனித்தனியாக பார்க்கலாம். ஸோ அடுத்து சார்ட்டில் டோஜி எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு ப்ளஸ் அந்த டோஜி வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ இது பயோகானுடைய டே சார்ட். இங்கே பாருங்கள் இது ஒரு டோஜி எடுத்துக்கலாம். இதில் ஓப்பன் ப்ரைஸ் க்ளோஸ் ப்ரைஸை பாருங்கள். ஸோ இதுவும் ஒரு டோஜி தான். இதோடைய பாடி பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பன் க்ளோஸ் அண்டு ஐலோவை பாருங்கள். ஓப்பன் 576 அண்ட் க்ளோஸ் பார்த்தோன்னா 576.3. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து க்ளோஸரில் இருக்குது. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டோஜிக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல டோஜி டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து மேலே வந்து ஓப்பன் வந்து இது கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே தொடர்ந்து வந்து ரெட் கேண்டில்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து டோஜி ரிவர்சல் பேட்டர்ன் இல்லை. ஏன்னா இதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இந்த டவுன் ட்ரெண்டோடைய கண்டினியூசேஷன் தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த டோஜி பார்த்துக்கலாம். இந்த டோஜி பார்த்தோம்னா டோஜியோடைய பாடி பார்த்திங்கன்னா இங்கே ஆல்மோஸ்ட் டாப் சைடில் இருக்குது. ஸோ இங்கேருந்து இது வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஏன் இங்கே ரிவர்ஸ் ஆகலை இந்த இதுலேயும் டோஜி வந்திருக்கு.
ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் காமிச்சிருக்கு, ஆல்ரெடி டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது, ஒரே ஒரு அப் ட்ரெண்ட் நடந்திருக்கு. ஸோ இங்கேருந்து டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நடந்திருக்குன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் இப்போ டோஜி வித் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஸோ வென்னவர் இந்த டோஜி வந்து இந்த மூவிங் ஆவரேஜை டச் பண்ணுச்சு அப்படின்னா, ஸோ அங்கேருந்து ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டோஜி வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் அந்த மூவிங் ஆவரேஜ் மேலேயே வந்திருக்கு. இது 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இது மாதிரி வேறு எங்கன்னா வந்திருக்குன்னு பாருங்கள், இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் டோஜி வந்து கண்டினியூஸாக டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ எப்போல்லாம் வந்து அந்த மூவிங் ஆவரேஜை டச் ஆகிருக்கோ திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இந்த இதில் மூவிங் ஆவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த இடத்துல அது ரிவர்சல் பேட்டர்னாக ஆக்ட் ஆகும். ஸோ இது மூவிங் ஆவரேஜ் பேஸ் பண்ணி நீங்கள் டோஜி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் வந்து மூவிங் ஆவரேஜில் டோஜி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது ரிவர்சல் பேட்டர்னாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதே நம்ம பொலிங்கர் பேண்ட் கூட பார்க்கலாம். இவருங்க பொலிங்கர் பேண்டோடைய டாப்பில் டோஜி ஃபார்ம் ஆகும்போது எல்லா டைமும் வந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு, பட் இந்த இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, அதனால் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் தான் போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். இந்த டோஜியோடைய ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணிவிட்டு இல்லை இது லோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டவுன் ட்ரெண்ட் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ப்ரைஸும் பிரேக் பண்ணிடுச்சு, இதோடைய லோவையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் டோஜியை வச்சுட்டு ரிவர்சல் பிளைண்டாகவும் இது பண்ணக்கூடாது, உங்களுடைய ஸ்டாப் லாஸும் டோஜியில் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் டோஜியை வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ரிவர்சல் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஆஃப் ஆஃப் த பாடியில் வைக்கலாம், இல்லை டாப் ஆஃப் டெயிலில் வைக்கலாம். ஸோ ஆஃப் ஆஃப் லென்த்தில் வைக்கலாம், இல்லை டெயிலோடைய லாஸ்ட்டில் வைக்கலாம், அது உங்கள் ரிஸ்க்கை பொறுத்து. அடுத்து இங்கே பாருங்கள், டோஜி வந்து இந்த பொலிங்கர் பேண்டோடைய டாப்பில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து அது திரும்பவும் ரிவர்ஸ் தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த பொலிங்கர் பேண்டு இங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா இது பயங்கரமாக வந்து மேலே போக சான்ஸ் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து இதில் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் பாருங்கள் டோஜி, ஆனால் ஓப்பனே வந்து மேலே போயிடுச்சு. புலிங்கர் பேண்டோடைய பாட்டமில் பாருங்கள் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு, இங்கேருந்து வந்து திரும்ப வந்து அப் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ டோஜி புலிங்கர் பேண்டோடைய வெளியே ஃபார்ம் ஆயிருக்கும் போது திரும்ப அப் ட்ரெண்ட் போயிருக்கு. நீங்கள் கேண்டில் ஸ்டிக்கை பேஸ் பண்ணி ஃபார்ம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸையும் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிங்க, ப்ளஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து டோஜியோடைய ஆஃப் ஆஃப் த பாடிலேயோ இல்லை டோஜியோடைய டெயில்லையோ இருக்கணும், அதை கிளியராக வந்து நோட் பண்ணிக்கோங்க. சில டைம் டோஜி வந்து பொலிங்கர் பேண்டோடைய மிடில்லையும் ஃபார்ம் ஆகும். இங்கே பாருங்க, ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும்போது இது வந்து நீங்கள் ரிவர்சல் பேட்டர்னாக எடுத்துக்க முடியாது. ஸோ இது ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, தொடர்ந்து அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு, ஒரு கேண்டில் மட்டும் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்திருக்கு. ஸோ இந்த இதுலேயும் பாருங்கள், டோஜி வந்து மிடில் ஃபார்ம் ஆயிருக்கு, தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பொலிங்கர் பேண்ட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு மேட்ச் பேட்டர்னையும் வந்து வேறு ஒரு இண்டிகேட்டர் கூட கம்பேர் பண்ணிக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த மூவிங் ஆவரேஜும் பொலிங்கர் பேண்டும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ப்ளஸ் நீங்கள் இதை எந்த ஒரு மெத்தட் கூடயும் இதை கம்பேர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதுனால இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக இதோடய சக்ஸஸ் ரேஷியோலாம் சொல்ல முடியல. ஸோ ஒவ்வொரு டோஜி டைப்புக்கும் எவ்வளோ சக்ஸஸ் ரேஷியோ இருக்குது, எவ்வளோ ஃபெயிலியர் ரேஷியோ இருக்குன்றது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏஸ் ட்ரேடிங் மூலிமா ஜீரோவில் டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். மேலும் தகவலுக்கு எங்கள் டெலகிராம் குரூப்பில் ரீச் பண்ணுங்கள். ஸோ டெலகிராம் குரூப் அண்ட் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜீரோ த டிமாட் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. விவரங்களுக்கு எங்களை டெலகிராம் குரூப்பில் ரீச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.